ஓம் சாந்தி. அனைவருக்கும் அன்பான இனிய சுப காலை வணக்கம். அனைவரும் பாபாட்ட இருந்து வரதானம் வாங்கி கொள்ள ரெடியாகிட்டீங்களா? நானும் ரெடியாகிவிட்டேன். வாருங்கள், இன்றைய வரதானம் ஞானத்தை அழகாக ரம்யமாக சிந்தனை செய்து முன்னேறக்கூடிய சதா புன்முறுவல் பாக்யசாலி ஆகுக அப்படின்ட்டு பாபா ரொம்ப அழகான பாக்யசாலி ஆகுக என்ற வரதானத்தை கொடுத்துருக்காங்க. எல்லாரும் வாங்கிட்டீங்களா? நாம் அனைவரும் பாக்யசாலி ஆத்மாக்கள் தானே, சதா புன்முறுவலோடு இருப்போம். பாபா அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இங்கு ஆத்மா பரமாத்மா என்பது போன்ற வறண்ட ஞானம் மட்டும் கிடையாது. இந்த சங்கம யுகத்துல ஆத்மா பரமாத்மா அப்படி அந்த ஞானம் மட்டும் கிடையாது. பாபா தினம் தினம் எவ்வளோ அழகா ரம்யமா ஒவ்வொரு பாயிண்ட்டும் சொல்றாங்க. அதெல்லாம் எப்படி இருக்கு, ரொம்ப இனிமையா இருக்குல்ல, புது புதுசா இருக்கும், நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் பாபா சொல்றாங்க, மிகவும் ரம்யமான ஞானமாக இங்கே இருக்கிறது. தினந்தோறும் புது புது டைட்டிலை நினைவில் வையுங்கள். நான் ஆத்மாதான், ஆனால் எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருக்கிறேன்? சில நேரங்களில் ஆர்டிஸ்ட் கலைஞன் என்ற நடிப்பை நடிக்கக்கூடிய ஆத்மாவாக, சில நேரங்களில் வியாபாரியாக, இது போன்று ரம்யமாக முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். தினம் ஒரே சாப்பாடை சாப்பிட்டுட்டே இருந்தா போர் அடிக்கும்ல, அதனால நமக்கு தெரியும் நான் ஆத்மாதான், ஆனா டைட்டில் புதுசு புதுசா வச்சுக்கோங்க. நான் வந்து ஆர்டிஸ்டா இருக்கேன், நான் வியாபாரியா இருக்கேன், நான் உலகைக்கே ஒளி கொடுக்கும் கலங்கரை விளக்கமாக இருக்கேன் அப்படின்ட்டு தினம் புது புது டைட்டில் வச்சுட்டு நீங்க ஞானத்தை சிந்தனை பண்ணுங்க. இதன் மூலம் முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். ஏன்னா பாபா கூட அப்படித்தானே இருக்காங்க. பாபா கூட சில நேரங்களில் வண்ணானாக இருக்கிறார். நம்ம ஆத்மால உள்ள அழுக்குகளை வெளுக்கின்றார், வெளுக்கின்ற வண்ணானாக இருக்கிறார். சில நேரங்களில் உலகத்தை படைக்கக்கூடியவராக இருக்கிறார். சில நேரங்களில் கீழ்ப்படிந்துள்ள சேவகனாகவும் இருக்கிறார். நம்ம கூப்பிட்டோன்னு பாபா ஓடி வந்துடுவார். எங்க இருந்து எந்த சூழ்நிலையில பாபான்னு கூப்பிட்டாலும் ஓடி வந்துடுவார். கீழ்ப்படிந்துள்ள சேவகனாக இருக்கிறார். அது போல பாபா போல ரம்யமா அழகா இருப்பதை போன்று பாருங்கள் நீங்களும். எனவே தந்தை எப்படியோ அப்படியே குழந்தைகளும், அது போல இந்த ரம்யமான ஞானத்தை சிந்தனை செய்து புன்முறுவலுடன் இருங்கள். அப்போதுதான் பாக்யசாலி என்று சொல்ல முடியும். ஞானத்தை சிந்தனை செய்ய செய்ய எப்படி இருப்போம், சதா புன்முறுவலோடு இருப்போம். அப்ப நம்ம பாக்யசாலி ஆத்மாக்கள் தானே. இன்னைக்கு பாபா ரொம்ப அழகான வரதானம் கொடுத்துருக்காங்க. இந்த வரதானத்தை இன்று நாள் முழுவதும் நம் நடைமுறை வாழ்க்கையில் தாரணை செய்து, புன்முறுவலோடு தாரணை செய்து பாக்யசாலி ஆத்மா ஆகிவிடுவோம். அச்சா ஓம் சாந்தி.